பொருட்களை அல்லது சில சர்வீசஸை வாங்குறதுக்கு முன்னால் கஸ்டமர்ஸ் என்னென்னலாம் எதிர்பார்க்காங்க, என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன் அவங்ககிட்ட இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட்லேயும் நான் போடுறேன். அஸ் எ சேல்ஸ் பர்சனாக கஸ்டமருக்கு அவர் வாங்கின பொருளுடைய இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், அது டெஸ்ட் பண்ணுறது, டேஸ்ட் பண்ண வைக்கிறது, அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது, ஹேண்டில் பண்ண வைக்கிறது, அது எல்லாத்தையுமே முழுமையாக உண்மையாக நாம் செய்திருக்கோமா, வாடிக்கையாளர் உணரும் வகையில் நாம் உண்மையாக செய்திருக்கிறோமா, வாங்குகிற ஃபினான்சியல் ஃப்ரீடம் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து இருக்குது, வாடிக்கையாளருக்கு வந்து அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு வேறொரு உணர்வும் உள்ளே கலந்திருக்கும். அது என்னது? அவர் எதிர்பார்க்கறது தன்னோட மனசோட அந்த சுதந்திர உணர்வு இருக்குது, நான் வாங்கக்கூடிய ஒரு ஆள், அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. அந்த பணத்திற்கான சரியான பொருளை முதலீடு செய்த பிறகு ஃபினான்சியல் ஃப்ரீடம் மற்றும் ஃபினான்சியல் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு சந்தேக மனநிலை வரும். ஃபினான்சியல் சேஃப்டி, அவரது மனநிலையை ஃபினான்சியல் ஹாப்பினஸோட, அவருடைய மனநிலையோடு நீங்கள் மேட்ச் பண்ணுறோமா, நாம் மேட்ச் பண்ணுறோமா? சேல்ஸ் பர்சனாக எல்லா விஷயங்களும் நம்ம உங்களுக்கு ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு அந்த விஷயத்தை மேட்ச் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நான் இப்போ கேட்குற கேள்வி. வாடிக்கையாளருடைய மனநிலையை நாம் மேட்ச் பண்ணுறோமா? உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மனங்கள் மலரட்டும், தொழில் சிறக்கட்டும், விற்பனை பெருகட்டும். வாழ்க.